தமிழராக இருந்த நான் அக்காவாக திரும்பி வந்திருக்கிறேன். இந்த தென்சென்னை மக்களுக்கு நேரடி சேவை செய்ய வேண்டும் என்ற ஒரே அன்பான எண்ணத்தோடு தான் நான் வந்திருக்கிறேன். இன்று என்னை பொறுத்த என்னை பொறுத்த மட்டில் மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான் எனது மருத்துவ தொழிலை துறந்துவிட்டு அரசியலில் இருந்தேன். அதற்கு பின்பு ஆளுநராக வந்த பின்பும் இரண்டு மாநிலங்களுக்கு சிறப்பாகவே சேவை செய்து கொண்டிருந்த மக்களிடம் நேரடி தொடர்பு வேண்டும் என்பதற்காக தென்சென்னை மக்கள் எனக்கு முழுமையான ஆதரவை தருவார்கள். வேண்டும் மோடி, மீண்டும் மோடி என்று மரியாதைக்குரிய பாரத பிரதமர் மீண்டும் பிரதமராக வர வேண்டும். நான் மீண்டும் தமிழகத்திற்கு வந்திருக்கிறேன். அதனால் என்னையும் வேண்டும் என நினைத்து நீங்கள் பாராளுமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும். பாராளுமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டால் இந்த மக்களோட பிரச்சனைகள் அத்தனையும் நான் அணுகுவேன். இன்னும் சொல்ல போனா 6 சட்டமன்ற தொகுதிகளிலும் 6 பாராளுமன்ற உறுப்பினர் அலுவலகங்கள் செயல்படும் என்று சொல்லி இருக்கிறேன். அடிப்படை கட்டமைப்புகள் வசதி இல்லாத இடங்களில் அடிப்படை கட்டமைப்பை மேம்படுத்துவதற்கான அத்தனை முயற்சிகளும் மேற்கொள்ளப்படும். ஒட்டுமொத்தமாக உங்கள் வீட்டு குடும்ப உறுப்பினராக நான் செயல்படுவேன். தொடர்பு எல்லைக்கு வெளியே இருக்க மாட்டேன், தொடர்புக்கு எல்லைக்கு உள்ளே தான் நான் இருப்பேன். அதனால விசிபிள் எம்பியா இருப்பேன், இன்விசிபிள் எம்பியா இருக்க மாட்டேன். பாராளுமன்றத்திலும் இன்னும் சொல்ல போனா நான் ஆளுநரா இருக்கும் போது தெலுங்கானால கவர்னர் உரை கூட நான் திருக்குறளையும் பாரதியாரையும் தமிழையும் நினைவு கூர்ந்தேன். புதுச்சேரியில தமிழிலேயே நான் பதவி பிரமாணம் எடுத்துக்கொண்டேன். புதுச்சேரியில கவர்னர் உரை தமிழிலேயே செய்தேன். அதனால இதே தமிழ் பாராளுமன்றத்திலும் ஒலிக்க வேண்டும் என்பதற்காக இந்த தமிழ் இசையை ஆசீர்வதியுங்கள் என்று ஒவ்வொருவரையும் நான் கேட்டுக்கொள்கிறேன். அதிமுக வேட்பாளர் சொல்லிருக்கிறாரு, இந்த பொறுத்த வரைக்கும் திமுகவுக்கும் போட்டி வெற்றியில் நான் மட்டும்தான். ஆணவத்தினால சொல்லல, அன்பினால் சொல்கிறேன். ஏன்னா இதுக்கு முன்னால் உள்ள எம்பி ஒரு பேட்டியில சொல்றாங்க, நான் டெபாசிட் வாங்க மாட்டேன்னு சொல்லிட்டு, அது யாருன்னு அப்புறம் சொல்றேன். நான் இன்று இறைவன் ஆசீர்வாதத்தால் உண்மையிலேயே மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும். பதவி எனக்கு பெருசு இல்லை, இதை விட மிக ஆடம்பரமான பதவியில் இருந்துட்டு தான் நான் இங்கே வந்திருக்கேன். அதனால தயவு செய்து எனது அன்பை மக்கள் புரிந்து கொள்வார்கள். அவர்களில் குடும்பத்தில் ஒருவளாக, அக்காவாக, தங்கையாக இருப்பதற்கு, சகோதரியாக இருப்பதற்கு ஒரு வாய்ப்பை தர வேண்டும். நான் மறுபடியும் சொல்கிறேன், இது வேட்பாளராக நான் நிற்கவில்லை, வாக்காளராக. 40 ஆண்டு காலம் நான் தென்சென்னை வாக்காளர். மக்கள் வெள்ளத்தில் தத்தளிக்கும் போது நாமளும் தத்தளித்தோம். மக்கள் வாகன நெரிசலில் தத்தளிக்கும் போது நாமளும் வாகன நெரிசலில், இப்போ மக்களுக்கு அடிப்படை கட்டமைப்பு இல்லாத போது நாமளும் அடிப்படை கட்டமைப்பு இல்லாமல் தான் இருந்தோம். ஆக மக்களுக்கான எம்பியாக, மக்களுக்கான சகோதரியாக இருப்பேன் என்று தெரிவித்துள்ளேன். தமிழ் இப்பொழுது ஓங்கிக் கொண்டிருக்கிறது என்பது, ஆனா நான் வந்து ஒரிஜினல் தமிழிசை, அலையஸ் தமிழிசை கிடையாது. அதனால நான் ஒரிஜினல் தமிழிசை, பேரும் தமிழிசை தான். அதுல மாற்று பெயர் கொண்டு தமிழிசையா மாறினது இல்லை, நான் ஒரிஜினல் தமிழிசை. அதனால நிச்சயமாக எல்லாரும் தமிழ் எங்கெல்லாம் உயர்கிறதோ அங்கே தமிழிசை நிச்சயமாக வெற்றி உண்டு. தமிழிசை அதற்கு ஆர்வமோடு இருக்கிறேன்.